இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல மனம் கொண்டவர்களுக்கும் எனது இனிய வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட துணை ஜனாதிபதியை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பிரசிடெண்ட்டை பற்றி பார்த்துருக்கோம், ஓகேங்களா? வைஸ் பிரசிடென்ட்டு தான் பிரசிடெண்ட்டுக்கு அடுத்த ரேங்க், ஹையஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டு. அதாவது பிரசிடெண்ட்டோட ரேங்க் வந்து நம்பர் ஒன்னுங்க. பிரசிடெண்ட்டுக்கு அடுத்த ரேங்க் வந்து யாருங்கன்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட். அடுத்தது, பிரசிடென்ட் வந்து இல்லாதப்ப யார் வந்து நம்ம இந்தியாவோட பிரசிடெண்ட்டாக இருப்பாங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட்டு தாங்க பிரசிடென்ட் இல்லாதப்ப இந்தியாவோட பிரசிடென்ட்டாக இருப்பாங்க. எந்தெந்த மாதிரி நேரத்திலாம் பிரசிடென்ட் இருக்க மாட்டாங்க? டெத்து, ரெசிக்னேஷன் அல்லது இம்பீச்மெண்ட். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இம்பீச்மெண்ட்னா பிரசிடென்ட்டை வந்து வேலையை விட்டு நீக்குதல். எதுக்காக பிரசிடென்ட்டை வேலையை விட்டு நீக்குவாங்க? அதாவது கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணிட்டா, கான்ஸ்டிடியூஷனல் லாஸை வயலேட் பண்ணிட்டாருன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. நெக்ஸ்ட்டு, வைஸ் பிரசிடென்ட் வந்து எங்கே வாழ்வார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட்ஸ் ஹவுஸில் தாங்க வாழ்ந்துட்டு வராரு. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வைஸ் பிரசிடென்ட்டை வந்து யார் எலெக்ட் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்டோரல் காலேஜ் ஆஃப் இந்தியாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம், எலக்டோரல் காலேஜ் ஆஃப் இந்தியாவில் யார் யார் இருப்பாங்க? போத் ஹவுசஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட், ராஜ்யசபா, லோக்சபா. லோக்சபா வந்து பீப்புள்ஸ் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம், ராஜ்யசபா வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம இது பார்த்தது தாங்க. இந்த ரெண்டு ஹவுஸில் இருக்கக்கூடிய எலெக்டட் ஆஸ் வெல் அஸ் நாமினேட்டட் மெம்பர்ஸ், அதாவது பிரசிடென்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான் பிரசிடென்ட்டோட எலெக்ஷனில் வந்து ஓட் போடுவாங்க. பட் ஆனால் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்போ எலெக்டட் ஆஸ் வெல் அஸ் நாமினேட்டட் இவங்க ரெண்டு பேருமே வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு ஓட் போடுவாங்க, ஓகேங்க. பட் ஆனால் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனில் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்எல்ஏஸ் வந்து வரமாட்டாங்க, ஓகேங்க. வைஸ் பிரசிடென்ட்டோட டேர்ம் ஆஃபீஸ் எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தா 5 இயர்ஸ், ஓகே. மந்த்லி இன்கம் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 4 லேக்ஸுங்க. பிரசிடென்ட்டோட மந்த்லி இன்கம் வந்து 5 லேக்ஸு, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட மந்த்லி இன்கம் வந்து 4 லேக்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ராஜ்யசபாவில் வந்து யார் சேர்பர்சன் அப்படின்னு பார்த்தா இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட் தாங்க. இப்போ வந்து வெங்கையா நாயுடு இருக்காப்புல, அவர் தான் வந்து ராஜ்யசபாவோட சேர்பர்சன், அதாவது சேர்மேன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து இவர் வந்து என்னவாகவும் ஆக்ட் பண்ணுவார்னா, ஹானரபிள் சான்சலர் ஆஃப் பஞ்சாப் யூனிவர்சிட்டி சண்டிகர், இதுக்கு வந்து சான்சலராகவும் இவர் ஆக்ட் பண்ணுவார். அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, குவாலிஃபிகேஷனுங்க. நம்ம இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக அவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும், கண்டிப்பாக அவர் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், கம்ப்ளீட்டட் 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், அதாவது 35 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அவருக்கு. அடுத்தது, அவருக்கு வந்து எந்த ஒரு ஆஃபீஸும் இருக்கக்கூடாது ப்ராஃபிட் வரக்கூடியது, டூ நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். அப்புறம் அவருக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபா மெம்பர் ஆகக்கூடிய குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் அவர் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக குவாலிஃபை ஆவாருங்க, ஓகே. இப்போ ஜென்ரலாக வைஸ் பிரசிடென்ட்னா என்ன எப்படின்னு ஜென்ரலாக பார்த்துருக்கோம், ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், இவர் தான் வந்து இந்தியாவோட செகண்ட் ஹையஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் ரேங்க்னு பார்த்தோம். பிரசிடென்ட் இல்லாத நேரத்தில் இவர் தான் பிரசிடெண்ட்டாக இருப்பார். அப்புறம் இவர் எங்கே வாழ்வார்னு பார்த்தோம், வைஸ் பிரசிடென்ட்ஸ் ஹவுஸ் நியூ டெல்லியில் இருக்குங்க, அங்கே தான் வாழ்வார். இவரை எது வந்து எலெக்ட் பண்ணி எடுக்குது, எலக்டோரல் காலேஜ் ஆஃப் இந்தியா. அந்த எலக்டோரல் காலேஜ் ஆஃப் இந்தியாவில் யார் யார் இருப்பா? போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட், ராஜ்யசபாவும் இருப்பாங்க, லோக்சபாவும் இருப்பாங்க. இங்கே வந்து எலெக்டட் மெம்பர்ஸும் இருப்பாங்க, நாமினேட்டட் மெம்பர்ஸும் இவருக்கு ஓட் போடுவாங்க. இங்கே வந்து மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் வரமாட்டாங்க, பட் ஆனால் பிரசிடென்ட்டுக்கு வருவாங்க. வைஸ் பிரசிடென்ட்டோட டேர்ம் ஆஃபீஸ் என்ன? 5 இயர்ஸ். அவருடைய இன்கம் எவ்வளோ? 4 லேக்ஸ் பர் மந்த், ஒரு மாதத்துக்கு வந்து 4 லட்சரூபா அவருடைய சேலரி. இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட் தான் ராஜ்யசபாவோட சேர்பர்சன். அது மட்டும் இல்லாமல் இவர் எதாவும் ஆக்ட் ஆகிறாருன்னா, ஹானரபிள் சான்சலர் ஆஃப் பஞ்சாப் யூனிவர்சிட்டி சண்டிகர், ஓகே. அப்புறம் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தோம், அவங்க கண்டிப்பாக இந்திய குடிமகனாக இருக்கணும், அப்புறம் கம்ப்ளீட்டட் மோர் தென் 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், அதாவது 35 வயசுக்கு மேலே அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்புறம்
எந்த ஒரு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டும் இருக்கக்கூடாது அவருக்கு. அடுத்தது அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா, ராஜ்யசபாவில் மெம்பர் ஆகக்கூடிய குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். அவ்வளோதாங்க, சும்மா ஜென்ரலாக வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா யார் என்ன பார்த்துட்டோம். ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்சுங்க.